அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். இலங்கைக்குள்ளே இருக்கிற வாகன சாரதிகளுக்கான டிரைவர்ஸுக்கான புதிய ஒரு நடைமுறை இலங்கைக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட போது. அதாவது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்தானே, லைசன்ஸ் இருக்குதானே, வாகன சாரதி அனுமதி பத்திரம் இருக்குதானே, அதில் வந்து ஒரு புள்ளி நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒவ்வொரு டிரைவர்ஸும் செய்கிற பிள்ளைகளுக்கான புள்ளிகள் வந்து லைசன்ஸ்லேருந்து குறைக்கப்பட போதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்தானே, அது வந்து இப்போ அந்த லைசன்ஸே மொத்தமாக மாற்றப்பட போகுது. எப்படின்னு சொன்னால், இனிமேல் வாகன அனுமதி பத்திரம், சாரதி அனுமதி பத்திரம் வந்து ஃபோனில் இருக்கிற மாதிரி, லைசன்ஸை வந்து நாங்கள் ஃபோனில் வச்சுருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நடைமுறை இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தால் கொண்டு வரப்பட போகிறதா சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் அட்டைகளுக்கான தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்குதானே, பேப்பருக்கான தட்டுப்பாடு இருக்கிறபடியாக ஏற்கனவே ஐசி கூட வந்து ஒற்றையில் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ இலங்கைக்குள்ளே இருந்துகிட்ருக்குது. ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு வந்து இலங்கைக்குள்ளே இந்த ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி லைசன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அச்சிடுற நிலைப்பாடுன்றது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், லைசன்ஸை வந்து ஒவ்வொரு சாரதிகளும் வந்து ஃபோன்லேயே வைத்திருக்கக்கூடிய மாதிரி, அதாவது அவர்களாலேயே அந்த லைசன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு ஒவ்வொருத்தரோட ஃபோன்லேயுமே கொடுக்கப்படும். ரோட்டில் போகும்போது போலீஸார் மறிச்சா, என்ன சார் லைசன்ஸான்னு கேட்டுட்டு ஃபோனை தூக்கி காட்டினோம்னாலே சரி, லைசன்ஸை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்குள்ள லைசன்ஸையும் ஃபோனில் கொண்டு வரக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த ஒரு ஜோக்கான ஒரு கண்டென்ட் கூட பார்த்தேன், ஆன்லைனில் சூனியம் வைக்கிற மாதிரி, எல்லாமே ஆன்லைனில் மாறிட்டு வரபடியாக சூனியத்தையும் ஆன்லைன்லேயுமே வச்சுருவோம்ன்ற மாதிரி எல்லா சிஸ்டமுமே வந்து ஒரு இலத்திரனியல் சிஸ்டமாக வந்து இப்போ இலங்கைக்குள்ளேயும் மாற்றப்பட்டு வருது. இது வந்து ஏற்கனவே வெளிநாடுகளில் முதலே மாற்றப்பட்டாச்சு. இது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், சர்வதேசத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பழைய ஐடியான்னு சொல்லலாம். இப்போ தான் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படப்போது. இதுவரைக்கும் நாங்கள் கையில் தானே காட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது, இனிமேல் நாங்கள் வந்து ஃபோன்லேயே காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நடைமுறை வந்து இப்போ ஒரு ஐடியாவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படையில், எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லி இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தால் சொல்லியிருக்கு. அப்படி எங்களுக்கு காட்டில் தான் லைசன்ஸ் வேணும்னு சொன்னாலும், காட்டிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் வந்து எங்களுக்கு ஒழுங்கமைத்து தரப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய கல்வி அமைச்சால் பாடசாலைகளிலிருந்து சுற்றுலா போகக்கூடிய, டூர் போகக்கூடிய மாணவர்களுக்கு புதிய நடைமுறைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், கட்டாய நடைமுறைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், இனிமேல் ஒவ்வொரு பாடசாலையிலிருந்தும் டூர் போகிறேன்னு சொன்னால், அந்த பாடசாலையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு உள்ளே மட்டும்தான் டூருக்கு மாணவர்கள் வந்து அலோவ் பண்ணப்படுவோம்னு சொல்லி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து டூர் போகிறோம்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் வந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே திரும்பவும் அந்த மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரப்பட வேண்டும்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயங்களும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது. எதுக்கான்னு சொன்னால், ஏற்கனவே தெரியும், நானும் ஓயால் நடந்த அந்த கோர விபத்தில் வந்து இதுவரைக்கும் 7 பேர் உயிரிழந்திருந்தோம். அந்த ஒரு விபத்தால் இப்படியான விடயங்களை இனிமேல் தவிர்க்கிறதுக்காக வந்து இந்த ஒரு நடைமுறை வந்து புதிதாக கல்வி அமைச்சாலும் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். என்னென்னு சொன்னால், நைட்டில் ட்ராவல் பண்ணுறன்றது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இப்போ மாறிக்கொண்டு வருது. என்னென்னு சொன்னால், ஏகப்பட்ட விபத்துகள் வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது பாடசாலை மாணவர்களை அதிகமாக பாதிக்கும்ன்றபடியாக இந்த ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒருவேளை இப்போ லாங் ட்ராவல் எங்கேயாவது போகிறோம்னு சொன்னால், இப்போ கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதோ, இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு சைட் வரதோ, அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது இடத்துல தங்க வச்சுட்டு நைட்டில் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல், நைட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் பகல் டைமில் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் இருந்தால் அதுவும் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட சொல்ல நினச்சிருந்தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நடத்த நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். யாராவது நான் பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணுச்சா, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்க என் அக்கௌண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.